Hi guys, welcome to my YouTube channel Knowledge Creation. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டிக்கு உள்ள ஆர்சியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கியிருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா பழைய ஓனரோட நம்பர்லே ஃபோன் நம்பர்லே இருக்கும், இன்னும் மாறாமல் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பழைய ஃபோன் நம்பர் தொலைச்சிருப்பாங்க, இப்போ புது ஃபோன் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எக்ஸாம்பிள், வண்டிக்கு ஃபைன் போட்டால் கூட இவங்க ஃபோனுக்கு வந்து மெசேஜெலாம் வராது. அதனால் அந்த ஃபோன் நம்பர் வந்து நம்ம எப்படி ஈஸியாக மாற்றலான்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் பரிவாகன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த க்ரோம் ப்ரௌசரில் பரிவாகன் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். இந்த ஃபஸ்ட்டு தெரிகிற லிங்க்கு ஹோம் பரிவாகன் சேவான்னு இருக்குல்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. டிஸ்பிளே உங்களுக்கு இப்படி தான் விசிபிள் ஆகும். அதில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனில் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் செலக்ட் ஸ்டேட் நேமில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே இப்படி தான் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷன் டு அவைல் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டின்னு. நீங்கள் உங்களோட வண்டி நம்பர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த டிஎன் சொல்லி ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதில் உங்கள் வண்டி நம்பர் இப்படி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டின்னு பக்கத்தில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த அந்த ஆஃபீஸில் எந்த ஆர்டிஓவில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் போட்டிங்களோ அந்த ஆஃபீஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காட்டும். மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறதுனால நம்ம தமிழ்நாடு ஆப்ஷன் அங்கே இருக்குது, அது எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அதில் உங்களோட வண்டி நம்பரு செகண்டில் சேசிஸ் நம்பர்னு சொல்லி உங்கள் ஆர்சி புக்கில் இருக்கும், அந்த நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. சில லெட்டர் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கும், அதில் எப்படி இருக்கும் இப்போ கேப்ஸில் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. இன்ஜின் நம்பரும் அதே மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு உங்கள் வண்டி எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ பண்ணீங்க அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ முடியுது அதை என்ட்ரு பண்ணிட்டு ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், யார் ஓனர், அப்பா பேர் என்ன, கரண்ட் அட்ரஸ் இப்போ என்ன, எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும், இல்லை உங்கள் மொபைல் நம்பர் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் மாற்ற தேவையில்ல. இதே வேறவங்க மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த என்டர் மொபைல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஓனர்னு சொல்லி பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ நீங்கள் கையில் ரீசெண்டாக வச்சுருக்க உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு அப்டேட் இமெயில் ஆர் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஆர் நோ காட்டும், எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும் கைஸ். தட்ஸ் ஆல், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் அதை முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.